வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பெசில் கூறுவதற்கு ஏற்ப ஆட நான் பொம்மை கிடையாது, அமைச்சர் விஜயதாச காட்டம். மஹிந்த மற்றும் கோட்டாவை போல் ரணிலும் தமிழர்களின் எதிரி, எதிர்கட்சி பகிரங்கம். தமிழ்நாட்டிலிருந்து காங்கேசன் துறைக்கு மீண்டும் கப்பல் சேவை, வெளியானது அறிவிப்பு. நாட்டில் அதிகரித்து வரும் நோய் தாக்கம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பொருளாதார சிக்கல்கள், சொகுசு வாகனங்களை பராமரிக்க முடியாமல் திணறும் எம்பிக்கள். தேசிய கணக்காய்வு அலுவலகத்தில் பாரியளவு ஊழியர் பற்றாக்குறை. பல கோடி ரூபாய் பெறுமதியான தங்கத்துடன் சிக்கிய பெண்கள் உட்பட மூவர் கிளிநொச்சியில் சம்பவம். வாகன விபத்தில் இளைஞன் உட்பட மூவர் உயிரிழப்பு, இலங்கையில் துயரம். பசில் ராஜபக்ச கூறுவதற்கேற்ப ஆட நான் ஒன்றும் பொம்மை கிடையாது என நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நான் நியமிக்கப்பட்டுள்ளது குறித்து பெசில் ராஜபக்ச பெரும் ஆத்திரம் கொண்டுள்ளார். அதன் காரணமாக என்னை அமைச்சு பதவியிலிருந்து நீக்குவதற்கு அவர் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். எனினும் அவர் நினைப்பதைப் போன்று நான் ஒன்றும் சிறுபிள்ளை கிடையாது. நான் விஜயதாச ராஜபக்ச, அதுவும் சட்டத்தை நன்றாக அறிந்த நீதி அமைச்சர். அதேபோன்று பெசில் ராஜபக்ச கூறுவதற்கு ஏற்ப ஆட நான் ஒன்றும் பொம்மை கிடையாது. எனவே பெசில் அவரால் முடிந்ததை செய்து கொள்ளட்டும், அதனை நீதிமன்றத்தில் சந்திக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். அதேபோன்று சுதந்திர கட்சியின் நிறைவேற்று குழு ஒன்று கூடியே என்னை பதில் தலைவராக நியமித்துள்ளது. அந்த விடயம் சட்டபூர்வமாகவே நடைபெற்றுள்ளது, அதனையும் யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டபய ராஜபக்ச ஆகியோரை போல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தமிழ் மக்களின் எதிரியாவார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சியின் பிரதம கொறடாவுமான லக்ஷ்மண் கெரிகல்ல தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்டால் அவருக்கு எதிராகவே வடக்கு, கிழக்கு மற்றும் மலையக தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள். ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களின் ஆதரவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச வெற்றியடைவார். சஜித் பிரேமதாசவின் ஆட்சியில் அரசியல் தீர்வு காணப்படும் என்பதுடன் அவர் எப்போதும் மக்கள் பக்கமே நிற்பார். அத்துடன் எந்த அரசியல் தலைவருடனும் பகிரங்க விவாதத்திற்கு சஜித் பிரேமதாச தயாராகவே இருக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வரையான கப்பல் சேவைகள் எதிர்வரும் 13 தேதி மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் சேவைக்காக கொள்வனவு செய்யப்பட்ட சிவகங்கை கப்பல் மே மாதத்தின் முதல் வாரத்தில் அந்தமானிலிருந்து சென்னை நோக்கி பயணிக்க உள்ளது. அங்கு மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் மே மாதம் 11 தேதி நாகை மாவட்டத்திலிருந்து காங்கேசன்துறைக்கு பரிச்சார்த்த சேவையில் ஈடுபட உள்ளது. மே மாதம் 13 தேதி தொடக்கம் ஒவ்வொரு நாளும் கப்பல் சேவைகள் நாகையிலிருந்து காலை 8 புறப்பட்டு மதியம் 12 காங்கேசன்துறையை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் பிற்பகல் 2 காங்கேசன்துறையிலிருந்து புறப்பட்டு மாலை 6 நாகையை சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவழி பயணத்துக்காக அன்னளவாக 34,200 ரூபா அறவிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒவ்வொரு பயணியும் தம்முடன் 20 வீதம் 3 பொதிகளை எடுத்து செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலின் நுழைவுச் சீட்டு விற்பனை முகவர் நிலையம் யாழ் மருத்துவமனை வீதியில் அமைய உள்ளதுடன் இணையதளத்திலும் நுழைவுச்சீட்டு பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 10-15 வீதமான சிறுவர்கள் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுவாச நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சுவாச நிபுணர்கள் சங்கத்தினால் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஆஸ்துமா நோயாளிகள் அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக குறித்த சங்கத்தின் தலைவர் வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சரியான நேரத்தில் ஆஸ்துமா நோயை கட்டுப்படுத்தாவிட்டால் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆஸ்துமா தொடர்பான அறிகுறிகளை கொண்டிருப்பவர்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனைகளை பெறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சந்தை பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டதும் அதிக போட்டித்தன்மை கொண்டதுமான ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவதை அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
நாட்டின் வர்த்தக சமூகம் மீது தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் முறைமையே நாட்டிற்கு அவசியமாவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, நிறைவேற்று ஜனாதிபதி முறையை பேணுவதா இல்லையா என்பது தற்போதைய பிரச்சினை அல்லவென தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தின் எதிர்கால போக்கை தீர்மானிப்பதற்கான வாய்ப்பை மக்கள் இழந்துவிடக் கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாம் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும் எனவும், ஒரு அரசாங்கம் நியமிக்கப்பட்ட பிறகு ஒரு 5 ஆண்டு திட்டம் முன்வைக்கப்படும் நிலையில் அந்த திட்டத்தின்படி அரசாங்கமே அனைத்தையும் வழங்குவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் பொருளாதார சிக்கல்களால் சொகுசு வாகனங்களை பராமரிக்க முடியாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தவிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏறக்குறைய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது பயணங்களுக்கு குறைந்த விலையில் உள்ள சிறிய வாகனங்களை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருள் விலை அதிகம் என்பதனால் நாடாளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் தயக்கம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேருந்துகள் மற்றும் தொடருந்துகள் உட்பட பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தேவாலய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மற்றொரு குழுவும் தங்களுடைய அதிக மதிப்புள்ள வாகனங்களை விற்க ஏற்பாடு செய்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் பொதுமின தம்பதிகளிடையே விவாகரத்து அதிகரித்து வருவதாக பதிவாளர் நாயக்க திணைக்களத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலை 2020 ஆண்டிலிருந்து அதிகரித்துள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. அண்மை காலமாக திருமணம் செய்து கொள்ளும் மக்களிடையே 2-3 வருடங்கள் என்ற குறுகிய காலத்திற்குள் விவாகரத்து செய்யும் போக்கு காணப்படுவதாக பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் சிவில் பதிவு பிரிவின் சிரேஷ்ட பிரதி பதிவாளர் நாயகம் சட்டத்தரணி லக்ஷிகா கணேபொல தெரிவித்துள்ளார். மாவட்ட நீதிமன்றங்களில் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மேற்படி தகவலை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக தம்பதியினரிடையேயான கருத்து முரண்பாடே விவாகரத்திற்கான முக்கிய காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய கணக்காய்வு அலுவலகத்தில் பாரியளவு ஊழியர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளமையினால் குறித்த அலுவலகத்தின் செயற்பாடுகள் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2400 பேர் இருக்க வேண்டிய நிலையில் தற்போது 1400 அதிகாரிகள் மாத்திரமே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளை மொழிபெயர்ப்பாளர்கள் பற்றாக்குறை காரணமாக கணக்காய்வு அறிக்கைகள் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 165 கணக்காய்வு அத்தியட்சகர் மற்றும் 465 கணக்காய்வு உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்ளவுள்ளதாகவும் கணக்காய்வாளர் வெற்றிடங்களுக்கு சுமார் 600 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாகவும் அரசாங்க கணக்காய்வாளர் நாயகம் WPC விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி கந்தசுவாமி ஆளுகம் அருகில் 4 கிலோ தங்கத்துடன் 3 விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக நேற்றிரவு 11 மணியளவில் குறித்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். விசேட அதிரடி படையினர் காரொன்றை சோதனையிட்ட போது காரில் மறைக்கப்பட்ட நிலையில் 4 கிலோ தங்க கட்டியை மீட்டுள்ளனர். பல கோடி பெறுமதியான குறித்த தங்கத்தை வவுனியா நோக்கி கடத்த முற்பட்ட போதே அது மீட்கப்பட்டுள்ளது. சம்பவத்திற்காக பயன்படுத்தப்பட்ட காரும் அதன் சாரதி மற்றும் 2 பெண்கள் இதன்போது கைது செய்யப்பட்டனர். விசாரணைகளின் பின் குறித்த சந்தேக நபர்களை இன்று நீதிமன்றத்தில் முன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். குளியப்பட்டிய பிரதேசத்தில் காதலியின் வீட்டிற்கு சென்ற இளைஞர் காணாமல் போன நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டாரா என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. காணாமல் போனவர் உணவுக்கடை நடத்தும் இளைஞன் என்பதுடன் குளியாப்பட்டிய கவலாவ பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய சுசித ஜெயவன்ச என்பவரே கடந்த 6 நாட்களாக காணாமல் போயுள்ளார். இவர் கடந்த 22ஆம் தேதி குளியாப்பட்டி வசா உள்ள பிரதேசத்தில் உள்ள தனது காதலியின் வீட்டிற்கு தனது கடையின் ஊழியர் ஒருவருடன் சென்றுள்ளார். அவர் குறித்த வீட்டிற்கு சென்ற நேரம் முதல் அவரை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை. மேலும் சுசிதவின் கடை ஊழியருக்கு சுசித மறைவதற்கு சென்றதாக கூறப்படும் வீட்டின் உரிமையாளரான சிகிதியிடம் இருந்தும் தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. செவ்வாய் இரவு 7:58 மணிக்கு சிகிதி என்ற நபர் எனக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்தார். அப்பாவாக என் மகளுக்கு நியாயம் செய்தேன், இப்போது பரவாயில்லை, கொன்றுவிட்டேன், வரமாட்டார் என்றார். இவ்வாறு காணாமல் போனதாக கூறப்படும் சுசிதவின் நண்பர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் குளியாப்பட்டிய காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சந்தேகத்திற்கிடமான காரொன்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது.
நாட்டில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 230 புனர்வாழ்வு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. இந்த புனர்வாழ்வு நிலையங்களின் சேவைகள் எதிர்வரும் மே மாதம் 7ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் தலைவர் சட்டத்தர்ணி ஷக்ய நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் போதை மாத்திரைகளை பயன்படுத்தும் போக்கு அதிகரித்து வருவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்தார். நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருட்களின் தட்டுப்பாடு காரணமாகவே இவ்வாறு போதை மாத்திரைகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2 மாதங்களில் மாத்திரம் 363,438 போதை மாத்திரைகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். இதன்போது வீட்டின் கண்ணாடிகள் மற்றும் ஹேஸ் வேன் என்பனவும் சேதமடைந்துள்ளது. அச்சுவேலி பத்தமேனி பகுதியில் உள்ள வீட்டிலேயே குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. வன்முறையில் காயமடைந்த 70 வயதான முதியவர் சிகிச்சைக்காக அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தொழில் போட்டியே வன்முறைக்கு காரணம் என சந்தேகிக்கும் அச்சுவேலி போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். புறக்கோட்டை ஒல்ஹட் மாவட்டை 2ஆம் குறுக்கு தெருவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாதசாரி கடவையில் வீதியை கடந்த பாதசாரி மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் புறக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை தொம்பே புதுபாகல வானலுவாவ வீதியில் உக்கொடுன பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 29 வயதுடைய இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்று காருடன் மோதியதில் செலுத்துனர் வீதியில் விழுந்ததில் எதிர்த்திசையில் வந்த லொரி அவர் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதேவேளை அனுராதபுரம் புத்தளம் வீதியில் பண்டுலுகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 42 வயதுடைய நபர் ஒருவர் மரணித்தார். பேருந்து ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் சமூகத்தில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.